திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கழிவுநீர் சூழ்ந்து உள்ளதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். முத்துப்பேட்டையில் செயல்பட்டு வரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பள்ளி நுழைவாயில் பகுதி வழியாக செல்லும் வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு காரணமாக குறுகியதால் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ளது. மேலும் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து பள்ளி வளாகத்தில் குளம் போல் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வடிகால் வாய்க்காலை சீரமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாக்கடை நிரம்பி பயங்கரமாக பாம்பு பள்ளி எல்லாம் வருது. நல்ல தண்ணிலையும் சாக்கடை கலக்குது. பள்ளிக்கூடத்துக்கு எங்களுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்குது. பாதிப்பு ஏற்கனவே வாய்க்கா ஒன்று இருந்துட்டு எல்லாம் ஆக்கிரமிச்சுட்டாங்க. அதனால் தண்ணி போக எங்களுக்கு வழி இல்லை. இப்போ எல்லா சாக்கடையும் எங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிது. பள்ளிக்கூடமும் நாங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறோம்.